வணக்கம் பத்மநாதன். அதாவது கோடை விடுமுறையை கொண்டாட குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது களைகட்டியுள்ளது. குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி படையெடுத்து வருவது வழக்கம். கடந்த சில வாரங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாததால் ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறையாக காட்சியளித்தது. இந்த நிலையில் நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோடை மழை பெய்ததன் காரணமாக ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம், மேனருவி பகுதிகளில் நல்ல தண்ணீர் வரத்து உள்ளது. இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது. மேனருவி ஒப்பிடும் போது பழைய குற்றாலத்தில் வந்து அதிக அளவு தண்ணீர் வருவதால் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அங்கு குவிந்து வருகின்றனர். மேலும் நாளை வந்து ஏற்கனவே கோடை விடுமுறை, நாளை வார விடுமுறை என்பதால் நாளை மறுநாள் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது இன்னும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் வரக்கூடிய நிமிடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து மழை பெய்வதற்கான மேக மூட்டங்களுடன் இருப்பதால் குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு ரம்யமான சூழல் நிலவுகிறது. இதனால் வந்து பழைய குற்றாலம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. பத்மநாதன்.